அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பந்தல் முறையில் காய்கறி எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிற பதிவை பார்க்க வந்திருக்கிறேங்க. பாருங்கள், இந்த தோட்டத்தில் பந்தல் போட்டு அதில் வந்து பீக்கிஞ்செடி ஏற்றி விட்டு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள், சுரக்காய், வால் சுரக்காய், பாருங்கள் இந்த வலை எப்படி பின்னி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வயலில் பாருங்கள் பாவக்காய் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பந்தல் முறை விவசாயத்தை பற்றிங்க மேலும் தகவல்களை நாம் அண்ணன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. உங்க பேர் என்னங்கண்ணா? என் பேர் சுப்பிரமணிங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. நான் சொந்த ஊர் வந்து வேலை கொண்டு முட்டிங்க. நான் வந்து இப்போ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேங்க. நான் வந்து விவசாயம் தான் தீவிரமா பண்ணிட்டு இருக்கேன், பந்தல் சாகுபடிங்க. அதுல பந்தல்ல பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை ஆண்டாங்கன்னா நீங்க இந்த பந்தல் முறை விவசாயம் பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கேங்க. எத்தனை ஏக்கர் பண்றீங்கன்னா? இங்க வந்து இந்த யூனிட்ல வந்து ஒரு 2 ஏக்கருங்க. வேளாங்கண்ணில ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. 4 ஏக்கர் மொத்தமா பண்ணிட்டு இருக்குங்க. 4 ஏக்கரா பண்றீங்க? 4 ஏக்கரா பண்ணிட்டு இருக்குங்க. இது தரையில வேலி அடைச்சிங்க பண்றதுக்கும் இந்த மாதிரி பிக்சடா பந்தல் போட்டு பண்றதுக்கும் என்ன வித்தியாசங்க? இது தரையில வந்து கோணக்காய் அதிகமா வருங்க. மண்ணில் பட்டதுனால ஒரு சைடு வெளுத்து மாதிரி போகும், குவாலிட்டி வந்து தெளிவா வராதுங்க. சரிங்க. பந்தல்ல வந்து பண்ணும்போது நமக்கு வந்து அறுக்கிற வேலை இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா போகும், அது வந்து நமக்கு கம்மி தாங்க. தரையில விடுறது வந்து செலவு கம்மி, ஆனா தேடி தேடி அறுக்கணும். இதுல வந்து அறுக்கறத நம்ம எல்லாமே ட்ரையலி வச்சு நம்ம கிரேடிங் பண்ணி அறுத்துக்கிறோம் நாங்க. அதனால எங்களுக்கு வந்து வேலை ஈஸியா இருக்கு. ஆனா பர்மனன்ட் பந்தலுங்கும் போது கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. ஸ்கீம்ஸ்லயும் வாங்கிக்கலாம். நம்ம பணமும் கொஞ்சம் ஷேர் பண்ணோம்னா நல்லா தரமா பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாங்க. பண்ணனா நல்லா குவாலிட்டியா பண்ணும்போது நம்ம சுரக்கா மூலம் நான் பந்தல்ல பண்றேங்க. ஆனா இது இந்த மாதிரி பந்தல் போட்டு பண்றதுல என்னென்ன காய்கறி பண்ணுனா பண்ண முடியுங்க? பீக்கன், பாகல், புடலை வந்து அதிகம் பண்ணுவாங்க. பீக்கன் காய், பாகல், புடலை. சரிங்க. அப்போ சுரக்கா எல்லாம் இந்த ரேருங்க. நான் வந்து சுரக்கா குவாலிட்டி வரணுங்கிறதுக்காக, சைனிங் வரணுங்கிறதுக்காக பந்தல்ல பண்றேன். அந்த அளவுக்கு பந்தல் ஹெவியா பண்ணிருக்கேங்க. ஓ, பந்தல் கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் தாங்கற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. நல்ல கம்பி எல்லாம் வந்து டாடா கம்பி போட்டு பண்ணிருக்கேங்க. ஓ, சரி. அதனால நல்லா தெளிவா பண்ணனால தான் சுரக்காய் கொண்டு வர முடியுதுங்க. இந்த கம்பி எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டதுல இருந்து இன்ன அதே கம்பி தான் பயன்படுத்துறீங்க? அதே கம்பி தான், 8 வருஷம் அதே கம்பி தான். டாடானால அந்த குவாலிட்டியில வந்து இன்ன துரு பிடிக்காம இது இருக்கு. மெயின்டெய்ன் பண்றது வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்குங்க. ஓ, கம்பி வந்து டாடா கம்பி போட்டதனால இந்த மாதிரி வருது. ஆமாங்க, கண்டிப்பாங்க. இதுக்குள்ளார ஒரு ஒரு காய்கறி இது முடிஞ்சோடனையா கிட்டத்தட்ட எத்தனை மாசத்துக்கு ஒரு காய்கறி வச்சிருப்பீங்க? அதாவது பீக்கிங்கா வந்து போட்டோம்னா 45 நாள்ல காய் சாம்பிள் அறுத்துடலாங்க. சரிங்க. அதாவது கிளைமேட் ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. இப்ப இந்த பட்டம் வந்து கரெக்டா 45 நாள்ல காய் வந்துச்சுங்க. ஒரு 50 நாள் அறுத்துருக்குங்க. ஒரு 50 அறுப்பு அறுத்துருக்கேன். டெய்லி அறுத்துருவோம் நான். ஓ, சரிங்க. அதனால வந்து 50 நாள் அதிகபட்சம் ஒரு காயறதுக்கு ஒரு 10 நாள் விடுங்க. 60 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருவேன். கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மரத்தை ஓரத்துல மரத்தை மட்டும் எடுத்துட்டு பெரிய டேட்டர்ல உழவு பண்ணிருவோம். அது எப்படி உள்ளார உழவு ஓட்ட முடியுதுங்க? பெரிய டேட்டர் வந்து அந்த டாப்பை எடுத்துருணுங்க. டாப் சைலன்சர்லாம் எடுத்துட்டு. சரிங்க. நம்ம மத்த பண்ணிக்கலாங்க. எப்பவும் போல ஓரத்துல எல்லாம் குச்சி நட்டு இருக்கீங்க இல்லைங்களா? குச்சி எடுத்து விட்டுறலாங்க. சும்மா தான் இருக்கு, பிதைக்காம இருக்கு. இப்ப நடுவான் இருக்கிற குச்சி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எல்லாமே பர்மனா இருக்குங்க. அந்த ஓரத்துல டேட்டர் திரும்புறதுக்காக எடுத்து விட்டுறோம். ஓ, சரி சரி. வண்டி வந்து டேட்டர் பெரிய டேட்டர்ல ஓட்டும் போது கொஞ்சம் உழவு ஆழமா போகும். சரிங்க. அதனாலங்க இப்ப வெயில் காலனால அடை நடவு போட்டுருக்குங்க. மழை காலமா இருந்தா இதுல பாதி தான் போட்டிருப்பாங்க. மண்ணை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு வேர் ஓட்டம் நல்லா இருக்குங்க. அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல பந்தல் ஏறி பிஞ்சு எடுக்கிறதுனே தான் உழவு பண்ண முடியும். அதுக்கு மேல உழவு பண்ணா வேர் பூரா டேமேஜ் ஆயிரும். ஆமா, அதுக்குள்ளார நம்ம பில்லு அத்துடி பண்ணிடலாம் களை பூராமே. அதுக்கப்புறம் நிழல் கட்டிக்கும் இது மாதிரி சுத்தமா வந்துருக்கும், எந்த பில்லுமே உள்ள இருக்காதுங்க. அதனால பிரச்சனை இருக்காது. அந்த களை பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லைங்க.
பெஸ்டா. இதுல என்ன நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் என்ன அதை சொல்லுங்கண்ணா. அதாவது தரையில பண்றதா நான் முன்ன சொன்ன மாதிரியே தாங்க, அதாவது வந்து காய் வந்து சைனிங் வராது, கொஞ்சம் பெண்டு அதிகமா போகும். பந்தல் சாகுபடிங்க போது உங்களுக்கு காய் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், குவாலிட்டி நல்லா கிடைக்குங்க. இதுல வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குங்க, ஆகணுங்க. நம்ம வந்து இதுல அதாவது மயில் தொந்தரவு, கிளிகள் இதெல்லாம் தொந்தரவு பண்ணுங்க. காயை பீக்குங்க, எல்லாம் கிளிகள் நிறைய சாப்பிடுதுங்க. இப்போ இந்த கிளி தொந்தரவு மயில் தொந்தரவு எல்லாம் இது பண்றதுக்காக என்ன பண்ண, சுத்திலும் வந்து நம்ம தீவனப்புல் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா சொரசெடி ஊனி விட்டுட்டோம்னா கிளிகள் உள்ள வராதுங்க. ஓ எப்படிங்க, சொரக்கா செடி? சொரக்கா செடி இப்போ கொடி இருக்கும் போது உள்ள நுழைஞ்சு வெளியே போக முடியாதுங்க. பந்தல் மேல ஃபுல்லா பீக்கிங் அடைச்சிருங்க, மேல ஏற முடியாது. சைட்லயே அடைச்சிருக்கும் போது உள்ள வர பயப்படுங்க. எந்த இது கிளிகள் தொந்தரவு குறைஞ்சு, இந்த பேட்ச் சுத்தமா கிளியே இல்லாம பண்ணிருக்கேன். இந்த பேட்ச் தான் வந்து சொரக்கா போட்டேன், சுத்திலும் சுத்தி சொரக்கா இருக்கிறதுனால சொரச்செடி வந்து இருக்கிறதுனால வர்றது இல்லைங்க. சரிங்க, அப்போ அதுக்காக மாட்டுறதா தீவனப்புல் வச்சிருக்கேங்க. மாட்டுக்கும் ஆயிடும், நமக்கு பில்லும் வராது, வேலியாவும் இருக்கும் அப்படிங்கறதுக்காக சுத்தி மலங்களும் உள்ள பறக்க முடியாது, அந்த பயத்திலே வர்றது இல்லைங்க. சுத்தியும் அப்படி வந்தாலும் அப்படியே ஓரமா போயிடுங்க, வர்றதில்ல, வந்தலுக்குள்ளார வராதுங்க. நம்ம சுத்தி பாதுகாப்பு பண்ணிக்கணும். அதே மாதிரி மரப்பாவும் ஆயிடுதுங்க, நம்ம மத்தவங்க யாராவது திடீர்னு உள்ள வர்றாங்க அப்படின்னா நம்ம காய் நிறைய இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து மரப்பாவும் இருக்குங்க. சொரசெடி அந்த ஓரஞ்சத்தில் நம்ம அந்த கிராப் பண்ணிக்கணும். இப்ப கிரேட் வைஸா தான் பண்றேங்க. இப்ப நான் ட்ராலி நானே ரெடி பண்ணி தான் காய் அறுக்கிறதுக்காக, ஏன்னா இங்கிருந்து செமந்துட்டு எல்லாம் போக முடியாதுங்க, பந்தரப்புலார எடுத்துட்டு போறது சிரமமா இருக்கும். சரிங்க, இப்ப நான் கிரேடு வச்சுட்டு கிரேட்ல தள்ளுவண்டியில ட்ராலில கிரேடு வச்சுட்டு அப்படியே காய அறுத்துருவோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வேலை சுமூகமா ஈஸி ஆகுதுங்க. நாங்க ஆள் யூஸ் பண்றது இல்ல, நாங்க சொந்தமாவே நாங்களே பண்ணிக்கிறோம், சொந்த ஆட்களே. இப்போ இல்லைன்னா லேபர்ஸ் வச்சு அறுத்து கீழே அடிக்கி மறுபடியும் கொண்டுட்டு வெளியில எடுத்துட்டு போறதுக்கு சிரமமா இருக்குங்க. அதாவது பந்தல் நிறைய இருக்கிறதுனால என்னால பண்ண முடியுது, கொஞ்சமா பண்ணனா பண்ண முடியாதுங்க. இப்போ எனக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு பந்தல் இருக்கிறதுனாலதான் இந்த கிராப் மாறினா அடுத்த வயல வேற ரெடி பண்ண முடியுங்க. இப்போ ஒரு அரை ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இதுல இப்போ ஒரு கிராப்புக்கும் இன்னொரு கிராப்புக்கும் இடைவெளி எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கேப் விட்டாதான் நல்லா இருக்குங்க. கன்யூஸா பண்ணணும்னா ஈல்டு எடுக்க முடியாது. சரிங்க, இப்ப வந்து இதுக்கெல்லாம் உரம் பாத்தீங்கன்னா ஆட்டு புழுக்க புண்ணாக்கு இது மாதிரி கொடுத்துருவோங்க. எனக்கு இது ஒரு டவுட் இருந்துச்சுங்கண்ணா, இதுல எப்படி நான் மருந்து அடிப்பீங்க? ஏன்னா உள்ளார வந்து அடிக்கிறது மேல இருக்கிற தலையெல்லாம் லிஃப்ட் பம்ப் வச்சிருக்கீங்க ஸ்ப்ரே கண்ணு. சரிங்க, அதுல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உள்ள நமக்கு வந்து தொந்தரவு வந்து காயில தான் குழைய கொட்டுங்க. சரிங்க, காய்க்கு மட்டும் நம்ம இந்த உள்ள அந்த அடிச்சோம்னாவே வெளியில வரைக்கும் எல்லாம் பூ வரைக்கும் மேல இருக்கிற பூவுக்கும் போயிடும். ஆமாங்க, இதுக்கு வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு தான் பூக்குங்க. சரிங்க, நைட்ல வந்து பெருசா தொந்தரவு பண்ணாதுங்க. பூச்சி வந்து அந்த பூ எடுக்கிறதுக்கு அந்த டைமுக்குள்ள முடிச்சுட்டு போயிடுங்க. சரிங்க, 6 மணிக்கு தான் வைக்கிங்க பூ பூக்குங்க, சாயந்தரம் தான் பூக்கும். அதனால வந்து உங்களுக்கு பெருசா அந்த பூச்சி தொந்தரவு பண்ணாது. பகல்ல வந்து கொலவி தொந்தரவு மட்டும் இருக்குங்க, அந்த கொலவிக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதுங்க மருந்து. அதே மாதிரி பச்சை புழு இதெல்லாம் வரும், நம்ம அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க, அது ஒண்ணும் பெருசா வந்து தொந்தரவு இல்லைங்க. ஒவ்வொரு பட்டை வாக்கு மழை அதிகமா பெஞ்சிச்சு அப்படின்னா ஈல்டு குறைங்க, பூ நிக்காது, அந்த பிரச்சனை இல்ல. மத்த காய்கறில வர பிரச்சனை இதுல இதுக்கு இருக்குது. ஆமாங்க, ஆனா ஒரு விவசாயி 1 ஏக்கரா இந்த பந்தல் முறை விவசாயம் பண்ணணும்னு விரும்புறாங்கன்னு வைங்க, இது என்ன பிளான்ல எப்படி எப்படி அவங்க பந்தல் போடணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை சொல்லுங்கண்ணா. அதாவது ஸ்கீம்லயே கிடைக்குதுங்க. ஸ்கீம்ல வந்து முன்ன வந்து நம்ம போட்டுட்டு அவங்க ஏக்கராவுக்கு இவ்வளவுன்னு சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்க, முன்ன வந்து 1 ஏக்கராவுக்கு வந்து 60,000 வந்துட்டு இருந்துச்சு, 1/2 ஏக்கராவுக்கு 40,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கீம் அவங்களே ஆள் வச்சு போட்டு தராங்க. இருந்தாலும் இப்போ நம்ம நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கல் நெருக்கமா போடலாம், அவங்க போடுறது கல் கொஞ்சம் தள்ளி கூட இடையிலீங்கன்னா. அதாவது ஸ்கீமுக்கு போறதுனா எந்த துறையை பார்த்து நம்ம அணுகணும்? நம்ம தோட்டக்கலை துறை தாங்க. தோட்டக்கலை நம்ம தோட்டக்கலை ஏரியாவில் இருக்கிற தோட்டக்கலை துறையில தோட்டக்கலை போய் டைரக்டா காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் நம்ம ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாங்க. இப்போ ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம சிட்டாடங்கள் இது ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ நான் வந்து அவங்க தோட்டக்கலையில் எனக்கு சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆமாங்க, எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க 1.5 ஏக்கர் அங்க எல்லாமே போட்டு, அது இல்லாம ஸ்கீம் இல்லாம நான் 2 ஏக்கர் போட்டு. ஸ்கீம் இல்லாத போட்டா எவ்வளவு வருங்கண்ணா? 1 ஏக்கராவுக்கு 2 லட்சம் ரூபா வந்துருங்க, செலவு மட்டுமே, பந்தல் செலவு மட்டுமே. அதாவது கல்லு கம்பி உள்ள கம்பில் டோட்டலா ஆள் கூலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா வந்துருங்க. 2 லட்சம் ரூபா பண்ணி போட்டோம்னா ஒரு ஆண்டுக்கு நீங்க இந்த காய்கறி மாத்தி மாத்தி நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம்னு வைங்க, எவ்வளவு சம்பாதிக்கலாங்க? அதாவது ஒரு ஆண்டுக்கு வந்து 2 கிராப் பண்ணலாங்க, தெளிவா பண்ணோம்னா. சரிங்க, அந்த 2 கிராப்லயுமே வந்து ரேட் இருந்துச்சுன்னா
உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு 1 லட்சம் ரூபாய் மீதி ஆகும். சரிங்க. ஒரு கிராப் போட்டீங்க 1 லட்சம் ரூபாய் எல்லாம் செலவும் போக மீதி ஆகும். ரேட் இருந்தால் ரேட் அபோவ் 40 40 மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை விட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா விளைச்சல் எப்படி வருது, அதே கிளைமேட் நான் பாத்தீங்கன்னா பொள்ளங்க அது வரைக்கும் 80 ரூபாய்க்கு வித்ததே இல்ல. அந்த மழை சீசன்ல 80 ரூபாய்க்கு பொள்ளங்க வித்தங்க. அது மாதிரி அந்த ரேட் அமையறது தாங்க. பீக்ங்க வந்து எப்பவுமே ரேட் வந்து பிக்சடா இருக்காதுங்க, ஒரு 20 நாள்ல மாறிக்கும். ஏன்னா கிராப் குறுகிய கால கிராப் இது, அதனால உங்களுக்கு சீக்கிரமா மாறிடும். அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது, மாத்தி மாத்தி பீக்ங்க போட்டே இருந்தோம்னா நல்ல ரேட் கிடைக்குங்க. பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணலாங்க, ஒரு சீசனுக்கு விக்கிது ஒரு சீசனுக்கு விக்காது, அதனால நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்போதும் பாவக்காய் வந்து லைஃப் நல்லா வருங்க. பொள்ளங்காயும் பாவக்காயும் அதிக நாள் காய்க்கிங்க பந்தல்ல, ஈல்டும் அதிகம் எடுக்கலாம். பீங்க வந்து குறுகிய காலத்துல முடிஞ்சிருங்க. அதே மாதிரி சொரக்காயும் பண்ணலாங்க. சொரக்காய் வந்து நான் பந்தல்ல பண்றேன், அந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு சைனிங் கிடைக்குங்க. சொரக்காயில எந்த தொந்தரவு இருக்காது. காய் பாருங்க எப்படி இருக்குன்னு, முத்தி போகாது, இதுல முத்தாது. கீழே விட்டோம்னா அடியில ஷேட் ஆகி சீக்கிரமா முத்து நிலைமைக்கு போகும். பந்தல்ல வந்து இந்த மாதிரி முத்தாது அதிக நாள் வந்து, எவ்வளவு பெருசானாலும் சைனிங் குறையாதுங்க. சொரக்காய் வந்து பண்ணலாம், ஈஸியான வேலை தான் சொரக்காய். அடுத்து வேற என்ன பண்ணலாம், வேற பாத்தீங்கன்னா கோழி அவரைன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, நாட்டு அவரை வீட்டுக்கிட்ட எல்லாம் சரல் போட்டு போடுவாங்க. அது அதையும் இதுல பண்ணலாங்க. திராட்சை மாதிரி மெயின்டைன் பண்ணணும், கட்டி விட்டு கவாத்து பண்ணி கொலைய வந்து கீழே தொங்குற மாதிரி கொண்டு வரணும். அது கொஞ்சம் வேலை இழுக்கும், ஆனா அதுல நல்ல ரேட்டுக்கு போகுங்க. கோழி அவரை 100-80 அந்த ரேஞ்சு போகும்போது அதுக்கு வேலை செய்யறதுல கொஞ்சம் பாதி காஸ்ட் போகுங்க, அதுக்கு உண்டானது கிடைக்குங்க. அப்புறம் இது பண்ணலாங்க, கோவக்காய் பண்ணலாம். கோவக்காய் கோவக்காய் எல்லாம் பர்மனெண்டா கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு பந்தல் ஒன்ஸ் போட்டீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு இருக்குங்க. ஆனா மார்க்கெட் இருக்கிறத பொறுத்து நமக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா கோவக்காய் வந்து உங்களுக்கு மேல ஏத்தி விட்டுட்டீங்கன்னா திராட்சை மாதிரிதான், ஒரு 5-6 வருஷத்துக்கு இது பண்ணிட்டு கவாத்து பண்ணி விட்டு அது கோவக்காய் அறுக்கிறது வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. அது ஒரு ஏக்கரா போட்டாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க, அது சீசனுக்கு தான் வருங்க. அப்பும்போது உங்களுக்கு அந்த டைம் வித்துக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. சேல்ஸ் இன்னைக்கு உற்பத்தி பண்றது தானே கம்மியா இருக்குங்க, அது வந்து நமக்கு கொஞ்சம் வேலை இழுக்கும் அவ்வளவுதாங்க. அண்ணா இந்த கீழே போட்டு வேலை செய்யறதுல ஆள் அதிகம் தேவைப்படுமாங்கன்னா இதுல வந்து ஆள் அதிகம் தேவைப்படுங்களா? அதாவது பந்தல் முறையில வந்து ஆள் கம்மிங்க, நம்ம சொந்த ஆளே செஞ்சுக்கலாங்க. சரி, கீழே போடுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயா இருக்கும்போது தொலைவு தொலையா இருக்கணுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி பூச்சி பாம்பு இது மாதிரி எல்லாம் நம்ம பயந்துதான் இருக்கணுங்க, இதுல அந்த பிரச்சனை இல்லைங்க. அதனால பயம் இல்லாம நைட்ல கூட காயா இருக்கலாங்க, ஹெட் லைட் போட்டுக்கிட்டு நம்ம இருக்கலாம். நம்ம காய அறுக்கிறது வந்து வண்டி வச்சு அறுத்துறோம், சீக்கிரம் கேப் கிடைக்குதுங்க. சரிங்க, கீழே வந்து அறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க, வெயில் வந்துரும். ஆள் பற்றாக்குறைக்கு இதுல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே செஞ்சுக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம். காலையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க. ஒரே ஏக்கரா அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு லேபர்ஸ் வந்து பந்தலுக்கு அதிகம் தேவைப்படாது, இதுக்கு தண்ணி எப்படிங்க? அதோட இது சேர்த்து விடணுமா தண்ணியினுடைய? ஏன்னா இது ஈர நிழல் கட்டி இருக்குது, அதனால ஏதாவது தண்ணி குறையுமா இல்ல அது அது எப்படி? அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இதுக்கு ட்ரிப்பிளே பாய்க்கலாங்க. கொஞ்சமா தான் தண்ணி தேவைப்படும், வேர் ஓடாது. முளைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி, அதுக்கு மட்டும்னா நான் இந்த மாதிரி வாய்க்கால் யூஸ் பண்ணிருக்கேங்க. சரிங்க, அது விதைக்கு மட்டும் அந்த டைம், அதாவது படந்து கொடி பந்தல் கட்டி விட்டு கொடி பந்தல் படுற சமயத்துல நான் இங்க ஃபுல்லா இந்த சொட்டை பூரா விடுவோங்க, வேர் ஃபுல்லா போயிடுங்க. ஸ்டார்டிங்ல தண்ணி தேவையில்ல, ஆமா ஸ்டார்டிங்ல தண்ணி முளைக்கிறதுக்கு அதுக்கு உண்டானது இருந்தா போதும். காய் ஈல்டு அதிகமா வர்றப்ப நம்ம காடு பூரா உரம் கொடுத்துருவோம், அதே மாதிரி ஆட்டாம்புழுக்க புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் கொடுத்துருவோம். அப்ப காடு ஃபுல்லா தண்ணி விடும் போது கீழே கூலிங் ஆயிடுங்க, பிஞ்சு அழுகல் இந்த கருகெல்லாம். ஒரு தடி தண்ணி பச்சா போதும், அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து முளைக்க வச்சு கொடி பிஞ்சு வர தண்ணி பாத்தீங்கன்னா 3 வாரத்துல 2 தண்ணி கட்டினா போதும். அதிகமா தேவைப்படாது. காய் அதிகரிக்க ஈல்டு அதிகரிக்கிறதுக்கு டெய்லி விட்டாகணும், டெய்லி தண்ணி கொடுத்தாகணுங்க. அதே மாதிரி 2 வாரத்துல 2 முறை உரம் கொடுத்தே ஆகணும். அப்ப டெய்லி 200 கிலோ அறுவடை பண்றோம்னா கண்டிப்பா உரம் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 100 கிலோ வரும், அப்புறம் 150, 200, 250 அதிகபட்சம் 1/2 ஏக்கருக்கு 300 கிலோ இருக்கலாங்க. சரி சரிங்க, எந்த காய்கறியா இருந்தாலும் 300 கிலோ இருக்கலாம். அதாவது நம்மளோட உரம் கொடுக்கறது நம்மளோட உழைப்பு ரகம் ஒத்துழைக்கணும், கிளைமேட் ஒத்துழைக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 300 கிலோ இருக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரேட் ரைஸா இருக்கு, நம்ம கிட்ட காய் ஈல்டுல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி செயற்கை உரம் கொஞ்சம் கொடுத்தோம், 4-19 இது மாதிரி கொடுத்தோம்னா டக்குன்னு உங்களுக்கு காய் சைஸ் ஆயிடுங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எனக்கு இயற்கையிலேயே போதும், எனக்கு நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா இந்த ஹியூமிக் ஆசிட் நம்ம ஆட்டாம்புழுக்க புண்ணாக்கு தண்ணி இது மாதிரி எல்லாம் கொடுக்கலாங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா ஈல்டு எடுக்கலாங்க. விவசாயிங்க வந்தீங்கன்னா கீழே பண்றதோட இந்த பந்தல் முறையில பண்ணுனா வேலையாட்களும் கம்மியா இருந்தா போதும்,
இந்த மாதிரி பல நன்மைகள் இதில் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. தனியா நம்ம காசு சொந்தமா பண்ணனா 2 லட்சம் ரூபாய் வரையும் வரும். இதே மானியத்துல பண்ணனா மானியம் எவ்வளவு வரையும் வருங்கண்ணா? மானியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 60,000 வரும். மீதி நம்ம கையில போடுற மாதிரி தான் இருக்கும். போட்டுதான் ஆகணும். அதாவது குவாலிட்டியா போடணும் அப்படின்னா நீங்க இந்த 60,000 நார்மல் கம்பி போட்டு சரிங்க. நீங்க நார்மலா கல்லு வந்து 7 அடி போடலாம். நான் 8 அடி போட்டிருக்கேன். சரிங்க. நான் உழவு வந்து பெரிய டிராக்டர் பயன்படுத்தினா 8 அடி போட்டிருக்குங்க. சரிங்களா. இப்போ நார்மலா நீங்க வந்து இதுல வெள்ளக்கல் இருக்குங்க. வெள்ளக்கல் வந்து அதாவது அது கொஞ்சம் கம்மியா கிடைக்குங்க. அதை போட்டும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஆனா லைஃப் வந்து கொடுக்குமாங்கிறது டவுட் தாங்க. ஒரு 4 வருஷத்துல கம்பி பூரா துருவடிச்சிருங்க. டாடா கம்பிக்கு உண்டான குவாலிட்டி கிடைக்குங்க. இந்த அளவுக்கு சொரக்காய் எல்லாம் போட்டு மலையிலேயே நலஞ்சிட்டு இருக்கு. போன வருஷம் நல்ல மழை பாருங்க, எங்காவது துருப்பிடிச்சிருக்கா பாருங்க, எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி தண்ணி இவ்வளவு காடு பாய்க்கிறேன். இந்த மரம் மட்டும் தான் டேத் மேஜ் ஆகும். 6-7 வருஷம் ஆச்சுங்க இந்த வரைக்கும் மரம். எத்தனை வருஷத்துக்குன்னா இது கேரண்டியா இருக்கு? 10 வருஷம் லைஃப் வருங்க. அதாவது 8 வருஷம் ஆகிய நல்லா தான் இருக்கு. 10 வருஷம் நம்ம வச்சிருக்கிற பொறுத்து தாங்க. இப்ப கிராப் முடிஞ்ச உடனே கொடி தோட்டத்துல பந்தல் முறை விவசாயம் போட விரும்பலாங்கன்னா பாக்க வரதுனா வரலாமா? கண்டிப்பா வரலாங்க. நமக்காக எனக்கு முன்ன இருந்து அசியா மரியம் மேடம், கலெக்டர் மேடம் வந்து பாத்தாங்க நம்ம தோட்டத்தை. அப்ப வந்து எல்லாமே நான் நம்பர் கொடுத்திருந்தேன், தோட்டக்கலையிலேயே நம்பர் கொடுத்திருந்தாங்க. அப்ப திருச்சிராப்பள்ளி வானொலி ரேடியோலயும் பேசியிருக்கேங்க நம்ம பந்தலை பத்தி. அதனால நீங்க யாரு வேணாலும் வந்தாலும் நான் ஐடியா கொடுப்பேன், விளக்கமும் பாத்துக்க, நேர்லயும் பாத்துக்கலாங்க. அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இங்க வரதுனா வழி எப்படி? வழி பாத்தீங்கன்னா நாம நாமக்கல் இருந்து வரோம்னா முதலப்பட்டி புதுல இருந்து வேலகொண்டம்பட்டி ரோடுங்க. சரிங்க. இதுல வந்தீங்கன்னா கரெக்டா இறையம்பட்டி காய்கறி தோட்டம்னாவே ரோடு பேண்ட்லயே இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியுங்க. யாரு வேணாலும் வரணும். இந்த பக்கம் இருந்து வரனா திருச்செங்கோடு சைடு இருந்து வரதுனாலும் வேலகொண்டம்பட்டி இருந்து நான் முதலப்பட்டி புதூர் ரோடுங்க. முதலப்பட்டி இறையம்பட்டி தான். உங்களை வந்துட்டு உங்க பேர் என்னன்னு? எஸ் சுப்பிரமணிங்க என் பேரு. உங்களுடைய போன் நம்பரையும் சொல்லிருங்க. 9095150001. சரிங்கண்ணா. விவசாயிகள் வந்துங்கன்னா நிறைய பேர் வந்து பந்தல் முறை விவசாயத்துக்கு மாறணும்னு விரும்புறாங்கண்ணா. கண்டிப்பா நம்ம இந்த பக்கத்துல இருக்கிற விவசாயிகள்லாம் இங்க வந்து பாக்குறதுக்கு வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. சரிங்கண்ணா. ஆனா இவ்வளவு நேரம் இந்த பந்தல் முறை சாகுபடியில 2 லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா 1 வருஷத்துல அதனுடைய பணத்தை எடுத்துடலாம். அதுக்கு மேல வர்றதெல்லாம் நம்மளுக்கு லாபம் தான். வரும் வருஷங்கள்ல வர்றதெல்லாம் லாபம் தான் அப்படிங்கறத நீங்க சிறப்பா சொன்னீங்கன்னா, சொன்னதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்க. இவ்வளவு நேரம் நாம் பந்தல் முறையில் காய்கறி சாகுபடி பண்ணுனா எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற விவரத்தை நம்ம அண்ணன் சொல்லி நாம் கேட்டங்க. அதில் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்லேயும் வந்து பார்க்கலாங்க இந்த தோட்டத்தை, அல்லது ஃபோன் பண்ணியும் கேட்கலாங்க. பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.